நிகழ்வாளர்களுக்கும் நான் சேர்த்து நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த நினைவு பரிசுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுவே ஒரு தனி நிகழ்ச்சி மாதிரி நடந்து போகிறாங்க. இது கொடுக்குமா சொன்னால் எனக்கு எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு, இல்லை நாளைக்கு தனியாக கார் வச்சு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரைட்ரீன் ஸ்மூர்த்தி அவர்கள் இளைஞரணி வளர்ச்சிக்காக நிதி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்தினுடைய 500 மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கை வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல 500 கல்லூரி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை, 50 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு நிதி உதவி, 250 தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள், 250 விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்கள் சொன்னது போல இந்த சென்னை வடக்கு மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. என்னன்னா திமுகவுடைய தாய் வீடுனா அது இந்த சென்னை வடக்கு மாவட்டம் தான். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949 செப்டம்பர் 17 துவங்கினார். இன்றைக்கு அதே வடக்கு மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டை உங்களுடன் சேர்ந்து நானும் இங்கே கலந்து கொள்வது இந்த பகுதிக்கு பெருமையோ இல்லையோ மாவட்டத்துக்கு பெருமையோ இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் எனக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறீர்கள். அதுக்கு மீண்டும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளையர்னான் அவர்களுக்கும் அண்ணன் சேகர் பாபன் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞரணியின் சார்பாகவும் இங்கே திரு ஐடியன் ஸ்பூர்த்தி அவர்கள் சொன்னார்களோ இளைஞரணியின் சார்பாகவும் நானும் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக எங்களுடைய அறக்கட்டளைக்கு வருங்கின்ற அந்த விண்ணப்பங்கள் மனுக்களை எல்லாம் பரிசீலித்து யார் யாருக்கு கண்டிப்பாக உதவி தேவையோ அது மருத்துவ உதவி கல்வி உதவி இப்படி நாங்களும் கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவி செஞ்சுருக்கிறோம். அதே போல் என்னுடைய இந்த தொடர் சுற்றுப்பயணம் இந்த 20 இந்த கடந்த 1.5 வருடத்தில் மட்டும் சென்னை கரூர் 30 மாவட்டங்களில் இதுவரை என்னுடைய கைகால் மட்டும் மாவட்ட கழகத்தின் சார்பாக 30 கோடி ரூபாய் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இது ஒரு பெருமைக்காக நடத்துகிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து நான் பல மேடைகள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் செய்கின்ற ஒரு கடமையாகத்தான் நான் இதை பார்த்துருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களாக நம்முடைய கழக ஆட்சி அமைந்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், காலை சிற்றுண்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்று முதல் கேம்ப் நடந்திருக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தேர்தல் வாக்குறுதியிலே மிக மிக முக்கியமான வாக்குறுதி. எல்லாரும் கேட்டிருந்தாங்க எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு தலைவர் அறிவிச்சாரு. கலைஞருடைய 100 ஆண்டில் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி முத்தமிழங்கர் கலைஞர் பெயர்லேயே அந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த திட்டத்தை முதல் கேம்ப் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் மகளிர் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திட்டமாக அமைந்து எப்படி சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள்லாம் தேடி தந்தீங்க. பேசும்போது சொன்னாங்க தலைவருடைய பிரச்சாரம் என்னுடைய பிரச்சாரம் மிக முக்கியமான காரணம். அது மட்டும் காரணம் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் செய்த பிரச்சாரம் அதுவும் முக்கியமாக கலைஞருடைய 100 ஆண்டை நாம் கொண்டாடும்போது சொல்றோம். கலைஞர் இதுவரை 5 முறை தமிழ்நாட்டு ஆண்டு வருங்க, 5 முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார் நம்முடைய கலைஞர் தான். அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் ஆகிய நீங்கள் தான். நீங்கள் எல்லாம் அந்த வெற்றி கிடையாது. நான் பலமுறை இந்த கழக மூத்த முன்னோடியை சந்திக்கும் போது சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது இந்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகளாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பொறாமையாகவும் இருக்கும். பெருமை என்ன, இந்த கழகத்துடைய வரலாறாக உட்கார்ந்துருக்கீங்க, வரலாற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் பொறாமை என்ன, நீங்கள்லாம் வந்து தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்துருப்பீங்க, தந்தை பெரியாரோட பொதுக்கூட்டத்துக்கு போயிருப்பீங்க, பேரறிஞர் அண்ணாவுடைய பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் போய் கலந்துருப்பீங்க, அவங்களோட போராட்டத்தில் கலந்துருப்பீங்க, சிறை சென்றிருப்பீங்க, நீங்களாம் நேரில் பார்த்துருக்கீங்க அவங்களாம். நான் ஒரு கலைஞர் மட்டும் தான் நேரில் பார்த்துருக்கிறேன், என்னமான பேராசிரியர் தான் நேரில் பார்த்துருப்பேன். அதனால தான் உங்களை பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் பெரியாரை பார்த்துருக்கீங்க, பெருங்க அண்ணாவெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க.